லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்க சார், முகத்தை தொடச்சுக்கோங்க. சார், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல அன்பரசி, ரிலீஃபா இருக்கு. இருக்கணும்ல, அதே அன்பரசி. இப்ப பாருங்க, காய்ச்சல் இருந்த இடமே காணாம போயிருக்கும். அக்கா தொட்டு பாருங்களேன். ஆமா, ஃபீவரே இல்ல. ஆமாமா, இந்த காய்ச்சலை சரி பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். சரி அன்பரசி, நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? பாத்தீங்களா, உங்களை பார்த்ததுல நான் பார்க்க வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். சாயந்தரம் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட போனஃபைட் லெட்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அண்ணி, மேல ஒரு லெட்டரும் பென் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? சரி விஷ்வா. தேங்க்ஸ் சார். சரிங்க சார், நான் வரேன். ஹலோ டாக்டர் அன்பரசி. என்ன வரீங்க? நீங்க பட்டுக்கு எல்லாம் பண்ணீங்க, அப்படியே போயிட்டே இருக்கீங்க. இருந்து சாப்பிட்டு போலாம்ல? ஆமா அன்பரசி, சாப்பிட்டு போலாம். இல்ல சார், இன்னைக்கு பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடாது, ஸ்ட்ரைக்னு சொன்னாங்க. நான் வரும்போது நடந்தே தான் சார் வந்தேன். இப்போ கிளம்பினாதான் காலேஜுக்கு போக கரெக்டா இருக்கும். இது நடந்து வந்தியா? ஆமா சார். நானே உன்னை டிராப் பண்றேன். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கவே முடியல, நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன டப்புன்னு கிளம்புற? ஆஹா, அதெல்லாம் இல்ல அண்ணி, நான் தான் இப்ப கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டேன்ல. இல்ல சார், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பக்காவா ரெடி ஆயிட்டேன். I am back to form. இல்ல சார், இந்த நிலமையில பைக்ல எல்லாம் போனா? பைக்ல என்ன பைக்ல சார், உங்களை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுவாரு. விஸ்வா இப்ப அந்த அளவுக்கு ஃபுல் எனர்ஜில இருக்காரு. சரி அன்பரசி, போலாமா? போலாம் சார். அக்கா வரேங்கா. பார்த்து கூட்டிட்டு போ. பார்த்து கூட்டிட்டு போ. வள்ளி கொன்னுனா முருகன் ஓடதானே செய்வான். சூப்பர் முருகா. காயத்ரி, கவனிச்சியா? கவனிச்ச. நம்ம கோச் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கோச்சிங் கொடுக்கறாரு போல. சூப்பர்ல. சார் பாத்து போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், போயிட்டு வரேன் சார். ஓகே. சொல்லுங்க. இப்போ வந்துடுறேன் நான். ஏய் ஹாய், என்ன அண்ணா கிளாஸ் போல? விஸ்வா, இன்னும் எத்தனை நாளைக்கு டபுள் ஆக்டிங் பண்ண போறீங்க? நீங்க கோச்சா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது படத்துல போய் நடிங்க, நல்லா நடிக்கிறீங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசுற? காலையில நான் போன் பண்ணதுக்கு ஃபீவர், எழுந்து நடக்கவே முடியலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவ்வளவு கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? ஆமா சொன்னேன். அதுக்கப்புறம் அன்பரசி கைப்பட்டதும் எல்லாம் சரியா போயிடுச்சு. அன்பரசி கைப்பட்டதா? அட நீ வேற, அன்பரசி கையால கஷாயம் ஒன்னு போட்டு கொடுத்தா. பா, சூப்பர் பவர், சான்ஸே இல்ல. ஃபீவர் வந்த தடமே தெரியல. She is really great. அவ எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா?
கஷாயம் எல்லாம் எப்படி போட்டு கொடுத்தா? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? காம்படிஷன்ல கலந்துக்க போனஃபைட் லெட்டர் வாங்குறதுக்கு வந்தா. எனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சதா பண்ணி கொடுத்தா. அம்மா அனன்யா, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் உனக்கு அன்பரசியை மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது? அவ பேரை சொன்னாலும் எரிஞ்சறிஞ்சு விழற, அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். பாரு அனன்யா, நான் லெக்சர் எடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நம்மளை ஆண்டவன் நல்லா வச்சிருக்கானா, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதான். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள டீஸ் பண்ணி கஷ்டப்படுத்த கூடாது. உன் பாட்டியும் அப்பாவும் அன்பரசை எப்படி நினைக்கிறாங்கன்னு பாக்குறே இல்ல, அதே மாதிரி நீயும் நினைக்க பாரு. நம்மள நம்பி வந்த பொண்ணுக்கு நாம தான் உதவியா இருக்கணும். இனிமேலாவது அன்பரசியை எதிரியா பார்க்காத, சரியா? ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, நான் ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. ஈவினிங் அகாடமில பாப்போம். பாய். அனன்யா, நீதான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவ கஷ்டப்படுறதுனாலதான் அவளுக்கு கோச் ஹெல்ப் பண்றாரு. ஆமா அனன்யா, நானும் அதைத்தான் சொல்றேன். நீ அவளை பார்த்தா மட்டும் உன் கண்ட்ரோல் உன்கிட்ட இல்லையே. அவ என்ன உனக்கு அக்காவா தங்கச்சியா? இங்க பாரு, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. அவங்க பழகுறது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஏ இடத்துல இருந்து பாருங்க, அப்போதான் தெரியும் எவ்வளவு எரிச்சலா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தோணுது, நம்ம மெமரிஸ்ல இருந்து ஒரு ஆளை மட்டும் கரெக்டா அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்துச்சுன்னா நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற மொத ஆள் அந்த அன்பரசி தான். ஊட்டி எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, வர சொல்லுங்க. சரிங்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க ஈஸ்வரமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது போன்ல சொன்னா நல்லா இருக்காது, அதான் நேர்ல வந்தேன். முதல்ல உட்காருங்க. சரிங்க மேடம். ஏன் பதட்டமா இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல மேடம், எஸ்டேட்டுக்கு நம்ம சிவகாமி மேடத்தோடைய அப்பா ராஜீவில் அங்க வந்தாரு. எதுக்கு வந்தாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த கஸ்தூரி போட்டோ வேணும்னு எல்லா ஃபைல்ஸையும் தேடி பார்த்தாரு மேடம். அவர் எதுக்காக கஸ்தூரி போட்டோவை தேடணும் என்னன்னு தெரியல மேடம். அதோட இல்லாம கஸ்தூரி கூட வேலை பார்த்த ஆளுங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி பரபரப்பா தேடிட்டு இருந்தாரு மேடம். நானும் அவங்க கூட தான் போயிருந்தேன். எதுக்கு கஸ்தூரி போட்டோவை தேடுறீங்கன்னு விசாரிச்சேன், அதுக்கு அவரு எந்த பதிலும் சொல்லல மேடம். வேற ஏதாச்சும் உங்ககிட்ட விசாரிச்சாரா? இல்ல மேடம். ஆனா அவர் அங்க வந்தது அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை மேடம். ரொம்ப பரபரப்பாவும் கோபமாவும் இருந்தாரு. எனக்கு சந்தேகம் வந்ததுனாலதான் நேர்ல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு வந்தேன் மேடம். சரி, அதானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி. சரிங்க மேடம், நான் வரேன். சிவகாமி, சிவகாமி சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு ஊட்டி எஸ்டேட்ல என்ன வேலை? அவர் எதுக்கு கஸ்தூரி போட்டோவை தேடிட்டு இருக்காரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவளை பத்தி உங்க அப்பா எதுக்காக இப்ப விசாரிக்கணும் கேக்குறேன்ல, சொல்லு. நான் தான் அதை தேட சொன்னேன். ஆமா, நான் தான் தேட சொன்னேன். என்னன்னா, செஞ்ச பாவத்தை சரி பண்றதுக்காக தான் தேட சொன்னேன். புரியலையே. எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன மீறி நான் தப்பு பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா அந்த விஷயம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் இப்பவாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தாலும்
என்னவர் ஒரு வாட்டி கூட பொண்டாட்டிய மதிச்சதில்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளாதான் என்ன பாத்துட்டு இருக்காரு. என்னால அவருக்கு சந்தோஷம் இல்லைனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அவருக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பாவை அனுப்பி விசாரிக்க சொன்னேன். அவர் நினைப்புல இப்பவும் இருக்கிற கஸ்தூரியையும் அவர் பொண்ணையும் தேடி அவர் கூட சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க அத்த. விஸ்வா சார், அன்னைக்கே சொன்னல கோல்டு மெடல வின் பண்ணிடுவேன்னு. இந்தாங்க சார், இந்த மெடல் உங்களுக்கு தான். எவ்வளவு செகண்ட்ஸ்ல வின் பண்ண? 11.1 செகண்ட் சார். இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் 10.49 செகண்ட்ஸ். Which means, you are 59 seconds late. பத்தல அன்பரசி, பத்தாது. நானு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அன்பரசி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இது ரெக்கார்ட் பிரேக் அன்பரசி. இந்த ஃபாஸ்ட்ல நீ போனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நீ தான். சூப்பர், உண்மையாவே ரொம்ப நல்லா ஓடி இருக்க. பேச்சில மட்டும் இல்லை, செயலையும் காட்டிட்டேன். என்ன எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? கிளாப் பண்ணுங்க. அனன்யா, உனக்கு என்னைக்கு காம்படிஷன்? அடுத்த வாரம் விஸ்வா. ஓ சாரி கோச். அன்பரசி சொன்ன மாதிரி கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு உன் சைடுல இருந்து ஒரு மெடல் டெஃபினட்டா வேணும். கண்டிப்பா கோச், உங்க ஆசை எதுவோ அதுதான் என்னோட ஆசையும். நான் நிச்சயம் வின் பண்ணுவேன். சூப்பர். நம்ம அகாடமிக்கு பெஸ்ட் கோச்சிங் அகாடமின்னு நீங்க எல்லாரும் தான் பேர் எடுத்து கொடுக்கணும். இந்த காலேஜ் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இயர் எண்ட்ல வரப்போற ஸ்டேட் காம்படிஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அனன்யா, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகே கோச், வரேன் சார். என்ன, அனன்யா எப்பவுமே விஸ்வான் தானே சொல்லுவா, இன்னைக்கு கோச் கோச்னு சொல்றா? அனன்யா, ஸ்போர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் ஓகே, ஆனா இந்த கிச்சன் பக்கம் எல்லாம் உன்ன பார்க்கவே முடியறது இல்ல. நான் எதுக்கு கிச்சன் பக்கம் வரணும்? எதுக்கு வரணுமா? நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா சமையல் வேலை எல்லாம் யார் பாக்குறது? நல்ல கேளு ராஜேஸ்வரி, நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஒரு வாட்டி கூட நான் சொல்றத காது கொடுத்து அவ கேக்குறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கோச்சிங் கோச்சிங்னு போயிட்டா இங்க ஒரே ஆளா எத்தனை வேலையை நான் பார்க்க முடியும்? மா, கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணுங்களுக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கா? நீ வேணா பாரு, ஃபியூச்சர்ல வீடு கட்டும் போது கிச்சன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி த்ரோன்ல தான் வீட்டுக்கு வரும். உன் பொண்ணு கிச்சன் ரூம்குள்ள போக வேண்டிய வேலையே இருக்காது. செல்வா கதி அதோ கதி தான் போல. ஆமா, நாம எல்லாரும் இங்க இருக்கோம், செல்வா எங்க? அத ஏன் அண்ணி கேக்குறீங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆயிடக்கூடாது, உடனே கிளம்பி போயிடுவான். பொண்ணு போனு கைமா இருக்கான், இல்லனா தியேட்டர் தியேட்டரா சுத்துறான். அவனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஆனா ஒரு விஷயம், என் புருஷனும் பையனும் ஒரு விஷயத்துல அப்படி ஒத்து போவாங்க. அப்படி என்ன விஷயத்துல? ரெண்டு பேராலையும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல.
என்னப்பா? நீ சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதுமா. அப்பா என்னாச்சுப்பா? எங்க என்னாச்சு? அண்ணே. அப்பா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அண்ணே என்னாச்சுப்பா? நைட்டெல்லாம் படம் பார்த்துட்டு எங்கடா போன? ஒரு பேசாத நீ முதல்ல வாய் முடிட்டு தூரமா போ. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. மனுஷன் நல்லா இருந்தாரு, இப்ப பாரு அவருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. தெரியாது, நீ ஒரு பொண்ணு தானே? அவளை துடிச்சு போய் வந்திருக்கா, அவளை போய் துரத்துற? நீ இப்படி இவளுக்கு எடை அதிகமா கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கோம். இன்னும் கொடுத்த நடுத்தரவுலதான் போய் நிக்கணும். வாய மூடிட்டு அமைதியா நிக்கிறதுனா நில்லு, இல்லனா இப்பவே போயிடு. சாருக்கு என்னாச்சு மேடம்? என்னாச்சுன்னு தெரியலம்மா. நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிட்டு இருந்தோம். யாருமே எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. திடீர்னு தலையில கை வச்சுட்டு மயங்கி விழுந்துட்டான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா, அவனுக்கு இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. இப்ப அத நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. கொஞ்ச நாளாவே அவன் அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்க்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? கவலைப்படாதீங்க மேடம், சாருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் இது வரைக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, சாரு சீக்கிரமே குணமாயிடுவாரு. இல்ல அன்பரசி, அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. அத நினைச்சாதான் என்னமோ ஏதோ ஒன்னு ஒரே பதட்டமா இருக்கு. மேடம் நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. நல்லவங்களுக்கு எம்பட்டு கஷ்டம் கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற சக்திய ஆண்டவ சேர்த்துதான் கொடுப்பாரு. கண்டிப்பா சாரு நல்லபடியா வந்துருவாங்க மேடம். எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் எங்க வீடு இல்லாம குடும்பமே கஷ்டப்பட்டப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு.
இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறவங்க அவங்க. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கடவுள் நீ எல்லாம் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிரும். இப்படியே இவரை கஷ்டப்படுத்திதான் தீரணும்னு விடாப்புடிய நின்னா அந்த கஷ்டத்தை எனக்கு கொடு, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திறேன். அழகானியா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது. பாட்டி, இவ்ளோ நேரம் ஆகியும் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லாம இருக்காங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்கு பாட்டி. அவனுக்கு ஒண்ணு ஆகாது அனன்யா, நீ அழாத. மேடம், சாருக்கு இந்த விபூதி வச்சு விடுங்க மேடம். நீ நல்லது பண்ற மாதிரி வந்து அதே இதே கொடுத்துதா என் அம்மாவே அண்ணனை மயக்கி வச்சிருக்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தல போல இருக்கு, இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கன்னு தெரியல. ஏ ராஜி, உனக்கு ஒரு தடவை சொன்ன தெரியாது. நீயே வச்சு விடுமா, போ. நான் தான் சொல்றேன்ல, போ. வரக்கூடாது. சரி சரி, சீக்கிரமா வச்சுட்டு போங்க, டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாங்க.